என்ஜாய்மெண்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. விஜே பேமரன் கிங்டம் அ வாக் த்ரூ அக்வாரியம் அண்டர் வாட்டர் டனல் 5000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள் எல்லாமே இருக்கு. தண்டட்டிக்குள்ள இருந்து கதை எப்படி கொண்டு வந்தீங்க? ஏன்னா தண்டட்டி கருப்பாயி அப்படின்னு பாட்டு தான் கேட்டிருக்கோம். தண்டட்டியவே படமாக்க முடியுன்ற விஷயம் தண்டட்டியில ஒரு பெரிய எமோஷன் அப்படின்னா, இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அது வந்து எந்த ஒரு வயசானவங்க அந்த விட்ட இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அந்த பெண் இப்பெல்லாம் இல்லை, யாருமே அதை வந்து அணியறதுக்கான ஒரு இது இல்லை. நம்ம பண்பாடு கலாச்சாரம் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்மகிட்ட இருந்து மறந்துக்கிட்டு வருது, நம்ம அதை இழந்துக்கிட்டு வரோம். நம்ம அதை டோட்டலாகவே இந்த தண்டட்டி நாளைக்கு இல்லாமல் போகும். தங்க பொண்ணனுடைய கதை தான் தண்டட்டி. அப்போது அப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து நம்ம கையில் கொடுக்கும்போது அந்த தண்டட்டி அப்படின்ற ஒரு பேரும் அந்த தண்டட்டியை கொண்டு வந்து மாட்டி வைக்கிற காதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பட்டுச்சு எனக்கு. இயக்குனர் தான் பிரேமிக்கிறார், இயக்குனர் தான் கதை சொல்கிறாரு, இயக்குனர் இப்படி தான் கதை சொல்கிறோம் அவர் டிசைட் பண்ணுறாரு, அந்த கதைக்குள்ளே தான் நடிகை வரான். வேறு எங்கேயும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. அந்த வேலையை தான் அந்த படத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். அதை தாண்டி பண்ணால் நான் நடிகனாக இருக்க முடியாது, நான் ஸ்டாராக தான் இருக்கும். அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அதுதான் காமெடின்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது. அது வந்து ஹர்ட்டிங். அது எப்படி நீங்கள் அதை காமெடின்னு சொல்லுவீங்க? வாழ்க்கையில் வெயிட் பண்ணனா ஒன்றுமே கிடைக்காது. எதுவும் எல்லாம் மடியில் வந்து உட்காருமா வராது, போடுறோம். சினிமா வீட நேயர்களுக்கு வணக்கம். இன் திஸ் எபிசோட் ஆஃப் சினிமா வீட் செலிபிரிட்டி கான்வர்சேஷன், ஒரு கிராமத்து வாழ்வியலை இன்னைக்கு நம்ம நகர்ப்புற சூழலில் நகர்ந்து வந்தாலும் அந்த பசுமையான நினைவுகளை நம்ம மனசுக்குள்ள வச்சுருந்தாலும் அந்த வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவோம். அது சில பேர் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் திரையில் கொண்டு வரும்போது நம்ம ரொம்ப ஈஸியாக எமோஷன்ஸாக கனெக்ட் பண்ணிப்போம். அப்படியான ஒரு படம் தான் அப்பத்தாக்களோட கதை தான் அது, தண்டட்டி. தண்டட்டி டீம் இருக்காங்க, என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் விகடன் சார்பாக. ஸ்டார்ட் ஃப்ரம் டைரக்டர். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய போராட்டம் எப்போவுமே டெபியூ டைரக்டருக்கு இருக்கும். அந்த கதைகளை நம்ம கேட்டு பழகியிருப்போம். அவங்களோட வாழ்க்கையை அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அதோட வழிகளும் வேதனைகளும். ஆனால் அது ஒரு ப்ராடக்டாக வந்து நிற்கிறப்போ என்ன சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனை சாதிச்சுட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்களுக்கு இந்த மொமெண்டம் எப்படி இருக்குது? தண்டட்டி தன்னோட உங்களோட கனவுகளும் உங்கள் அப்பா தான் அவங்கள தூக்கி சுமந்த கதைகளையும் இன்றைக்கி திரைக்கதையாக்கியிருக்கீங்க, எப்படி இருக்கு இந்த தடவை? சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம கதையை நம்ம தான் சொல்லணும், வெளியிருந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அதனால எனக்கு உண்மையிலே ரொம்ப பெரும் சந்தோஷம் தான் எனக்கு. இயக்குனர் ராம் சங்கையா அவர் தேடியிருந்த வாழ்வியல் கதைகள் பலன வாழ்வியல்ல இன்னைக்கு இருக்க டிஜிட்டல் ட்ரெண்டோட ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பேக் அடி தமனா எங்கப்பா அப்படின்லாம் கேட்கிறாரு. அந்த தமனாவை கண்டுபிடிச்சு தர சொல்லுங்க அப்படின்னு. தட் இஸ் வாட் ஒரு கிராமத்து கதைனா வெறும் கிராமத்து கதைகள் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கிராமத்துலயுமே இன்னைக்கு எல்லாருமே டிஜிட்டல் எரா யூசர்ஸா இருக்காங்க, சோசியல் மீடியா அவ்வளோ வைரலா இருக்கு. அப்போ இந்த கனெக்ஷன் ஆஃப் டிஜிட்டல் எரா டு த வில்லேஜ், அதுக்காக என்ன மெனக்கடல் பண்ண முடியும்? அப்படிலாம் இல்லை, டிஜிட்டல் ப்ளஸ் வில்லேஜ் அப்படின்னு இன்றைக்கி தான் எல்லாமே போய் எல்லா இடத்துலையும் சேர்ந்துருச்சுல. அது அதுதான் இது. அதை நம்ம படத்துக்குள்ளே நம்ம அதை எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோன்றத பொறுத்து தான். ஓகே, தண்டட்டிக்குள்ளேருந்து கதை எப்படி கொண்டு வந்தீங்க? ஏன்னா தண்டட்டி கருப்பாயி அப்படின்னு பாட்டு தான் கேட்டிருக்கோம். தண்டட்டியவே படமாக்க முடியுன்ற விஷயம் இல்லை. அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு முதல் படம் பண்ணணும் அப்படின்றத நம்ம வாழ்க்கைக்குள்ளேருந்து எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடது எப்பயுமே. அதுதான் கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதனால் நம்ம நான் ஆரம்பத்தில் சின்ன வயசுலேருந்து நான் வந்து என்னை சுற்றி நிறைய அப்பத்தாக்கள் நிறைய பாட்டிகள் இந்த மாதிரி அவங்களோட வாழ்வியில் கலந்துருக்கும்போது மேக்ஸிமம் நிறைய பேர் தண்டட்டி என் கண்ணு முன்னாடி சுற்றிக்கிட்டே இருக்கும். அது அப்படி இருக்கும். அது நம்ம ஒரு ஃபஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும்போது பார்த்தாக்கா அது நம்ம வாழ்க்கைக்குள்ளேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்றப்ப தண்டட்டி தான் எனக்கு ஐடியாவாக தோணுச்சு. என்னென்னா இன்னொரு தண்டட்டியில் ஒரு பெரிய எமோஷன் அப்படின்னா, இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அது வந்து எந்த ஒரு வயசானவங்க அந்த விட்ட இருக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா அந்த பெண் இப்பெல்லாம் இல்லை, யாருமே அதை வந்து அணியறதுக்கான ஒரு இது இல்லை. அதனால சரி இப்படி ஒரு விஷயம் நம்மகிட்ட இருந்து ஒரு நம்ம பண்பாடு கலாச்சாரம் இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம்மகிட்ட இருந்து மறந்துக்கிட்டு வருது, நம்ம அதை இழந்துக்கிட்டு வரோம். நம்ம அதை டோட்டலாகவே இந்த தண்டட்டியும் நாளைக்கு இல்லாமல் போகும். அது அதுக்காக தான் தண்டட்டியை நம்ம முதல் படமா கொண்டு ஒரு அடையாளமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஓகே, சூப்பர். அண்ட் கமிங் டு யூ மேம், ரோஹினி மேம் பற்றி சொல்லணும் இல்லை இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி, சினிமாவுக்கு ஆத்மாத்மா உழைக்கக்கூடிய சில நடிகர்கள், வெகு நடிகர்கள், எழுத்தாளர்கள், இது எந்த வரிசையில் அவங்களை அடையாளப்படுத்தினாலும் அதில் ரோஹினிக்கு முதன்மையான இடம் கொடுக்கலாம். அந்த உழைப்பை கொடுத்துட்டே இருக்கீங்க, அதுக்கு வாழ்த்துக்கள் இருக்குன்னு சொல்லலாம். இந்த கேரக்டரை வந்து டைரக்டர் சொல்கிறப்போ டெஃபினட்டாக பீங் அன் ஆர்டிஸ்ட் ஒரு யோசனை வரும், எப்படிப்பா நான் படமாக நடிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
ஆனால் அதை எடுத்து பண்ணுற ப்ராசஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ நீங்கள் பேசும்போதே சொல்லியிருந்தீங்க எல்லா ஷார்ட் முடிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க, என்ன மட்டும் கட்டை என்ன சொல்லுப்பா கூட்டு அப்படின்ற மாதிரி. இந்த கேரக்டர் பர்டிகுலராக தங்க பொண்ணை நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? தங்க பொண்ணனுடைய கதை தான் தண்டட்டி. தங்கத்தின் கதை அதனாலதான். அப்போ அப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வந்து நம்ம கையில கொடுக்கும்போது அந்த தண்டட்டி அப்படின்ற ஒரு பேரும் அந்த தண்டட்டிய கொண்டு வந்து மாட்டி வைக்கிற காதும் ரொம்ப இம்பார்ட்டண்டா பட்டுச்சு எனக்கு, அதனாலதான். ஓகே. பட் ஒரு பெர்ஃபார்மரா உங்க கதை சூழலே உங்களை சுத்தி இருக்கிறப்போ இங்க பெர்ஃபார்மன்ஸ்க்கான ஸ்கோப் எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு அது கதை விவாதத்துல அந்த ஆர்டிகிளை படிக்கிறப்போ தெரிஞ்சது, செத்து போன பணத்தோட தங்கட்டி காணாம போச்சுன்னா என்ன கதை அப்படின்னு தேடுறப்போ இங்க உங்களோட இம்பாக்ட், உங்களோட கதாபாத்திரத்தோட இம்பாக்ட் இருக்கும், ஆனா நடிக்கிறதுக்கான ஸ்கோப் எங்க இருக்கும் அதுல இருந்தது? முழுசா என்ன பணமா நடிக்க வச்சுட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட கதை தான் பிகினிங், ஆரம்பமே அவங்களோட கதை தான். அவங்க பார்த்தது, அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட பிள்ளைகள், அதை சுத்தின ஒரு வாழ்க்கையில கதை ஆரம்பிச்சு தான் அது எண்ட வந்து அது வந்து அவங்க இறக்குறது, அதுக்கப்புறம் நடக்கிற கதை தான். ட்ரெய்லரை நீங்க பார்த்தது மட்டும் கதை கிடையாது, அதை தாண்டி இந்த படத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு, அதுவும் இருக்கு. இன்னைக்கு டிஜிட்டலரால நிறைய இங்கிலீஷ் ஆக்டர்ஸ் ஆர் ஜென்ரலி ஒரு வெல் நோன் ஆக்டர்ஸ் எல்லாம் பேரெல்லாம் மாறி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இங்க மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கான ஆக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நிறைய சோஷியல் மீடியா கோட்லையும் இவரோட பாசிட்டிவான வீடியோ தொலைநோக்கு பார்வையில் பேசக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வரல ஏற்றிருக்கு. இந்திய சினிமாவின் நடிக்கிறதுக்கான அடையாளமான ஒரு கிடக்கூடிய நடிகர்களில் நீங்களும் ஒருத்தராக இருக்கிறப்போ சந்தோஷமாக இருக்கு, அதுக்கு வாழ்த்துக்கள் கிடைச்சாரு. நன்றி. அண்ட் பர்சன் பீயிங் அ பர்சன், இதற்குத்தான் ஆசைப்பட்ட பாலகுமார படத்துக்கு அப்புறம் ஒரு ஹியூமரா மனுஷன் இறங்கி விளையாடி இருக்காரு அப்படின்னு தோணுச்சு. ஒரு டார்க் ஹியூமர் பிளேயிங் அஸ் அ டார்க் ஹியூமரா இருந்தது. ஏன்னா பசுபதி அங்கே பாக்குறப்ப ரொம்ப சீரியஸா இருந்த மாதிரி இருந்தது, ஆனா எங்களுக்கு ஃபுல்லா அந்த ட்ரைலர் கட்லயே அவ்வளவு சரி போனது. இதுக்காக உங்களோட ஆக்டிங் ஒர்க் ப்ராசஸ் என்னவா இருக்கு? இது எல்லாத்துக்கும் இயக்குனர் தான் காரணம், அவர் தான். அவர் இன்னைக்கு கேள்வி மொத்தமா அவரை சார்ந்தது. சி பேசிக்கா என்னன்னா, நம்ம வந்து நடிக்கிறவங்க என்ன கொடுக்குறவங்களும் அதை செய்கிறோம். அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஷனுக்கு வேணால் நமக்கு உரிமை இருக்குது. இது பண்ணிக்கலாம், இப்படி பண்ணலாம், இந்த ஷேடில் போகலாம் அப்படின்லான்றது தான் ஒரு நடிகருடைய வேலை. அதான் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணும், அதோட டிசிஷன் எல்லாமே வந்து இயக்குனர் சாரும். ஓகே. இயக்குனர் தான் ஃப்ரேம் வைக்கிறார், இயக்குனர் தான் கதை சொல்கிறாரு, இயக்குனர் இப்படி தான் கதை சொல்கிறோம்னு அவர் டிசைட் பண்ணுறாரு. அந்த கதைக்குள்ளே தான் நடிகன் வராங்கள. நடிகன் அந்த கதையை கேட்டுட்டு தனக்கு அதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை அவரோட ஒப்புதலோட அவருக்கு என்ன வேணுமோ அதோட சார்ந்து அந்த விஷயம் கொடுக்குறது தான் நடிகன். வேற எங்கேயும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கிடையாது, இதுதான் இதுதான் ரியாலிட்டி. அதை அந்த வேலையை தான் அந்த படத்தில் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே மேலவும் பண்ணலையே கீழும் பண்ணல. அவங்க இந்த கதைக்கு என்ன வேணுமோ இந்த கதை எல்லாருமே அப்படி தான் பண்ணுவோம், அவங்களும் சரி நானும் சரி இருக்கிற நடிக்கிற அத்தனை பேருமே அந்த வேலையை தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி பண்ணால் நான் நடிகனாக இருக்க முடியாது, நான் ஸ்டாராக தான் இருக்கணும். கண்டிப்பாக நடிகனாக இருக்கணும்னா நான் அந்த வேலையை தான் செய்யணும். ஏன்னா அவங்க என்ன கொடுக்குறாங்க, அவங்க தான் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுறாரு. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நீ இது பண்ணு, இந்த இதுதான் ஷேடு, இதுதான் அது அது மூடு, இதெல்லாம் அவர் தான் சொல்கிறாரு. அந்த அதை அதுக்கு உள் வாங்கிட்டு அதை நான் கொடுக்கணும், அதுதான் என் வேலை. ரொம்ப அந்த வேலையை சொன்னீங்க, ஒரு ஸ்டாராக இருக்கிறதுக்கும் நடிகராக இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது, அதுதான் உங்கள் கதை தீர்ப்பான காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார்பட்டா டூக்கு அப்புறம் ரங்கநாதன்ற ஒரு பெரிய டிஜிட்டல் ட்ரெண்ட் வைப்லாம் ஆயிடுச்சு, ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ண இடம் ஒரு டெபியூ டேரக்டரோட படம் கதை. அவர் கதை சொன்ன விதம், அந்த கதை சொன்ன நேர்த்தி, ஒரு நடிகராக உங்களை எப்படி உள்வாங்கிச்சு இந்த கதைக்குள்ளே கொண்டு போச்சு? சுப்பிரமணியம் அதுக்கு அந்த கதை புதுசாக இருந்தது, இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. தண்டட்டி கேள்விப்பட்டிருக்கோம், அதெல்லாம் தெரியும். நம்ம தண்டட்டியை வச்சு அதை சார் அதை சுற்றி ஒரு கதை புனையப்பட்டிருக்கு, அந்த அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓகே. அந்த பாத்திரங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த கதை சொல்லப்படணும் அப்படின்னு தோணுது. அது ஓகே, இது நல்லா இருந்தால் நம்ம ஃபிட் ஆக முடியுமான்னு பார்க்குறோம், ஃபிட் ஆகிறோம், கரெக்டாக செட் ஆகுது நமக்கு, பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு எந்தையும் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து இது இந்த அது அதனால் இது நமக்கு அது கேட்க உடனே ஒன்று தோணும்ல, ஒரு பொருளை பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணுச்சு சாப்பிட்றோம், அது மாதிரி தான் இருக்கும். அது நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம், நான் பண்ணுறேன் போகணும், அவ்வளோ. இது இன்ட்யூஷனாக கூட எடுத்துக்கலாம் கதை. இது இன்ட்யூஷன் மட்டுமே கிடையாதுங்க, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி நீங்கள் அதை இன்ட்யூஷன் சொல்லுவீங்க? உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், பல விஷயம், பல வருஷமாக நீங்கள் வந்து ஒரு நடிகராக இருந்திருக்கீங்க, கதை கேட்குறீங்க, அது ஒரு அனுபவம் இருக்குது. இந்த கதை இப்படி பண்ணணும், ஒரு மேஜிக் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பெர்செப்ஷன் இருக்கும் இல்லையா? அதை வச்சு தான் நம்ம எல்லா விஷயமும் லைஃப்பில் உங்ககிட்ட நான் பேசுறது கூட என்னுடைய அனுபவத்தின் மூலமாக தான் உங்ககிட்ட பேசுகிறேன். சும்மா எடுத்தவொடனே ஹலோ நான் பேசியில்லைல்ல, எல்லாம் சேர்ந்தது தானே வாழ்க்கை. ஸோ அதில் அது எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது, சொன்ன விதம் பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் நான் பண்ணேன். எக்ஸ்ட்ரா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆடட் இவங்க நடிக்கிறாங்க வேறு. ஸோ இட் லைக் யூனோ
ஒரு நல்ல ஆக்டர்ஸோட பண்ணும்போது இன்னும் ஜாலியாக இருக்கும், ஓகே நல்லா இருக்கும், சேலஞ்ச் இருக்கும் பண்ணும்போது கூட. நீங்கள் ஆர்டிஸ்ட், இந்த கேரக்டருக்கு நீங்கள் அடாப்ட் பண்ணும்போது நீங்கள் அம்மா ரோல்லாம் பண்ணியிருக்கீங்க, இது ஒரு ஏஜ்டு ரோலாக இருந்தது, இன்னும் ஒரு காதில் பாட்டி அப்பவுமே பார்த்துருக்கோம் ஊரில் சிசிடிவி கேமராவுன்னு சொல்லி பாட்டிங்களை கலாய்க்கிற அளவுக்கு ட்ரெண்டில் இருக்கவங்க அந்த கதாபாத்திரத்தை எடுக்கிறதுக்கான காரணம் இந்த கதை. அதுக்கப்புறம் அந்த கதாபாத்திரமும் கூட அந்த இயக்குனர் அதை இமேஜின் பண்ணியிருந்த விதமும் கூட. நான் வந்து ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடியே தங்க மீன்களில் பாட்டி வேஷம் போட்டுட்டேன். அது பற்றி எல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. பாட்டி வேஷம் போடுறேன், வயசான தோற்றத்தில் வர்றேன், அது கிடையாது. அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்குது அதை நான் இந்த நேரத்தில் எனக்கு எக்ஸைட் பண்ணுதா. இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கிறதுலேருந்து நான் புதுசாக எந்தாவது ஒரு இடத்துல நம்மளை நம்ம புஷ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அப்படி இருக்கிற வாய்ப்பை தான் வந்து தேடிக்கிட்டே இருக்கோன்றதும் அது இந்த தங்க பொண்ணில் கிடச்சிருந்தது. எனக்கு அதனுடைய உணர்வு மிக்க ஒரு பயணம் இருக்குது இந்த தங்க பொண்ணுக்கு, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது எனக்கு. சார், உங்கள்கிட்ட வந்து என்னென்னா, நீங்கள் ரெண்டு ஆப்ஷனாகவே சொல்லியிருந்தீங்க மேடையில், மம்முட்டி சார் இல்லைன்னா பசுபதி சார் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் பசுபதி சாருக்கான அடையாளம் ரொம்ப சூப்பராக ஆடியன்ஸ் ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி 2K கிட்ஸ்லாம் வந்து அவரோட இன்டர்வியூ வந்து ஃபுல் லெசன் மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 1 hour 1-2 hours இன்டர்வியூலாம் இருந்தது, அதெல்லாம் உட்காந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சுது. உங்களோட அறிமுகத்தில் நீங்கள் பல போராட்டங்கள் இருந்தாலும் ஃப்ரேம் வச்சதுக்கப்புறம் ஒரு நடிப்பை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணும்? பசுபை சாருக்கு நான் வந்து பெரிய ரசிகன். நான் அதை சொல்கிறேன், தமிழில் நான் நேசிக்கிற ஒரு சில நடிகர்கள் அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா யதார்த்தம்ன்றது எல்லாத்துக்குமே வராது. அது அதாவது ஒரு யதார்த்தமாகவே சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வில்லனா வில்லனாக இருப்பார், ஹியூமர்னா ஹியூமராக இருக்கும். அந்த அதுதான் அவர்கிட்ட நீங்கள் என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அந்த வடிவமாக மாறிடுவார். அதுதான் சார்கிட்ட பொறுத்த வரைக்கும் அதனால் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு அவருக்கு சாருக்கு நான் அதை எனக்கு பிடிச்சி போய் நம்ம அதை சொல்லும்போது இவர் என்ன அவுட்புட் வரும்ன்றது நமக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. நமக்கு நான் மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துடும். இல்லைன்னா ஜாஸ்தியாக இருந்தால் கூட குறைச்சிக்கலாம் நம்ம. அந்தளவுக்கு எப்பயுமே சார்கிட்ட வந்து ஒரு படத்துல ஒன்லைனர்ஸ் நிறைய டெம்ப்ளேட் மெட்டீரியல் பார்க்க முடிஞ்சது. ஐ மீன் ட்ரைலர்ல பார்த்தா இப்போ சார் வந்து முன்னாடி சுகர் பேஷண்டா, இன்னைக்கு வரைக்கும் நான் கூட அது பர்சனலா அனுப்பிச்சிருக்கேன், டயர்டா யாரும் வெயிட் பண்ணணும். இதுல பார்த்தா தமிழை நான் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா எங்கப்பா அப்படின்னு. சோ அந்த மாதிரி படத்துல பர்டிகுலரா இவருக்கான டிமாண்ட் இருந்ததா எழுதுறப்போ ரைட்டப்ல? இந்த ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தை தூக்கி சுமந்ததே அவர் தான். முதல்ல இருந்து அவர் தான் தூக்கி சுமந்திருக்காரு. நீங்க பாத்திரம் அது அப்படி இருக்கும். பட் இவங்க சொன்ன மாதிரி இந்த படத்தில் அது ஒரு பார்வை. எனக்கு என்னென்னா, அந்த படத்தில் நடித்த கிட்டத்தட்ட ஒரு 100 பேருமே ஒரு முக்கியமான கேரக்டர்ஸாக இருப்பாங்க. அதை பார்த்தா பெருசாக தெரியாது, ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். ஒரு ஒரு கேரக்டர் அது, ஒரு ஒரு ஃபேஸும் அதுக்குன்னு ஒரு தனி குவாலிட்டிஸ் இருக்குது. அந்த மாதிரி இந்த படத்தில் நடித்த கிட்டத்தட்ட 100 பேர் சொல்லலாம். அவ்வளோ அது மெயினாக ஒரு 10 பேர் இருப்பாங்களே தவிர, ஆனால் அது நீங்கள் உள்ள நீங்கள் ஃபுல் படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு ஒரு கேரக்டர்ஸும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக, அதுக்கான கமெண்ட்ஸு. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுகர் பேஷண்ட் மாதிரி இந்த படத்தில் நிறைய பஞ்சஸ் இருக்கும். ஓகே, அவங்க பேசுறது எல்லாமே பஞ்சஸ் தான். சோஷியல் மீடியாவில் போகிறதுக்கான அத்தனை குவாலிட்டிஸும் இந்த படத்தில் அங்கங்கே இருக்கு. அதுவே படம்னு சொல்ல வரலன்னா அங்கங்க நிறைய இருக்கு, ரீச் ஆகுற மாதிரி. என்னன்னா, இன்னைக்கு வந்து மற்றவங்க உணர்வுகளை புண்படுத்தாத மாதிரி கலாய்ச்சி சந்தோஷம் கொண்டு வரத ரசிப்பாங்க ஆடியன்ஸ். அதனாலதான் அது பெருசா பேசப்படுது. அதுதான் இங்க நிறைய கதாபாத்திரங்கள், அதுதான் தரமான விஷயமா இருக்கும். அடுத்தவங்களை அசிங்கப்படுத்தி அதுதான் காமெடின்னு சொன்னா அது ஒத்துக்க முடியாது. அது வந்து ஹர்ட்டிங். அது எப்படி நீங்கள் அதை காமெடின்னு சொல்லுவீங்க? ஒருத்தனை வந்து கிண்டல் பண்ணுறது, உடல் ஊனத்தை வந்து கிண்டல் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு காமெடியாது. அது வந்து ஆர்ட்டாக கிடையாது, அது ஊனம். அதை அசிங்கப்படுத்துறீங்க, ஒருத்தங்களை அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அது காமெடின்னு சொல்லக்கூடாது. ஒரு 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 ஹியூமரிஸ்டிங் எப்படின்னா, அது தானாக அது இவால்வ் ஆகணும். யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதை அந்த மொமெண்ட்டில் அதை என்ஜாய் பண்ணணும். அதுதான் அழகு, அதுதான் காமெடி. அடுத்தவங்கள உடம்பை பார்த்து கிண்டல் பண்ணுறது அது காமெடி கிடையாது. டெஃபினட்டாக அதை என்னால் ஒத்துக்க முடியாது, எந்த காலத்துலையும் ஒத்துக்க முடியாது. அது பாடி ஹர்ட் பண்ணுறது, அது எப்படி நீங்கள் வந்து காமெடின்னு சொல்லுவீங்க? கிட்டத்தட்ட இத்தனை வருடங்கள், 50 வருடங்கள் உங்களுக்கு ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. காம்படிட்டிவ் ரோல் எனக்கு ஸ்டில் ஹங்க்ரி அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஒரு நடிகைக்கான ஒரு பசின்னு நினைக்கிறேன், ஒரு ஆக்டருக்கான பசின்னு நினைக்கிறேன். அந்த பசி எதனால் அப்படி சொல்லியிருக்கீங்க? இல்லை, நம்ம டெய்லி சாப்பாடு சாப்பிட்றோம், அதுக்காக நான் அடுத்த சாப்பாடு வேண்டாம்னு சொல்கிறோமா? அந்த மாதிரி தான் ஒரு ஆக்டருக்கு வந்து, ஆக்டர் அப்படின்றவங்களுடைய வாழ்க்கையே அதில் தான் இருக்குது. ஆக்ஷன் கட்டுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு 30 seconds or 20 seconds அதுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் ஏங்கி இருக்கும்.
அது ஒரு உன்னதமான இடத்துக்கு போகணும் அப்படின்றதுக்காக தான் எல்லா தயாரெடுப்பும் கூட. ஒரு ஆக்டரா வந்து எந்த நேரமும் நமக்குள்ள அந்த பார்வை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தான். அதனாலதான் வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டா கூட அதை நம்ம வேற ஆளா நின்று அங்க கவனிக்கிற ஒரு தன்மையும் இருக்கும். சில நேரத்துல நான் வெக்கப்பட்டு கூட இருக்கேன், எனக்கு நானே வந்து என்ன இந்த இடத்துல கூட எமோஷனுக்குள்ள போகாம இது எப்படி நடந்தது அது எப்படி நடந்தது. ஸோ பட் ஆஸ் அன் ஆக்டர் அதுதான் உள்ளுக்குள்ள கேட்குது இல்லையா. இப்போ ஒரு ஒரு பூமி கேட்குற மாதிரி இல்லை, மழை வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் வந்து அந்த இது நிகழ்ச்சி நடந்துகிட்டே பருவ சுழற்சி மாதிரி வாழ்க்கையில டெய்லி நமக்கு வந்து ஷூட்டிங் இல்லைன்னா என் பையன் சொல்லுவான், நீ ஷூட்டிங் போலன்னா உன்னை வீட்டில் வச்சு சமாளிக்கிறது பிரச்சனையான ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி அந்த மாதிரியான இடத்துக்கு நம்ம மென்டலாக அப்படிதான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இப்போ நேற்று வந்து ஒரு நல்ல கேரக்டர் தங்க பொண்ணு நேற்று பண்ணிட்டேன், இப்போ எனக்கு இன்னொரு கேரக்டர் வந்தா தானே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதுக்கப்புறம், எனக்கான ஒரு டைம் எனக்கான வாழ்வும் கணங்கள் அப்படின்னு ரொம்ப பொயட்டிக்காக சுந்தர் ராமசாமி சொல்வார். நம்ம இருக்கிற வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும், ஆனால் எத்தனை கணங்களை நம்ம நிஜமாக வாழறோம் அப்படின்றது ஒரு ஆர்டிஸ்டுக்கோ இல்லை ஒரு சிங்கருக்கோ ஒரு இந்த மாதிரி யாருக்கா கூட, நீங்கள் கூட வந்து ஒரு அற்புதமான ஒரு கடத்தை தாண்டும் போது தான் ஒரு காதலில் இருக்கும்போது அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளை நம்ம வாழற கணங்களாக மாற்றும். அது ஆர்டிஸ்டுக்கு எஸ்பெஷலி வந்து அது அதிகமாக கிடைக்கிறது இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களில் தான். அதுக்காக நம்ம வந்து பசியோடு இருக்கிறது இருக்கத்தானே சார் ரொம்ப நேச்சுரலான விஷயம் தானே. எனக்கு பசி தீந்துருச்சு அப்படின்னு சொல்ற எந்த ஆர்டிஸ்டும் இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். மனுஷனே இருக்க முடியாது, உயிரோடு இல்லைன்னு அர்த்தம். அதான் இது அம்மு அபிராமி கதாபாத்திரம் பார்க்குறப்பவே எப்பவும் சேர்ந்த ஒரு அடைமொழி மாதிரி ஆகிறாங்க. ஏன்னா தமிழ் சினிமா நிறைய நடிகர்கள் வருத்தப்படுறது என்னன்னா ஒரு படத்தில் அவங்க இறந்துட்டாங்கன்னா அடுத்த படத்துலயும் அதே இறந்துறாங்க, இல்லை அடுத்த ரோல் என்ன பண்றாங்களோ அதே தான் திருப்பி கொண்டுறாங்க. இந்த படத்துல வித்தியாசமான கேரக்டரை பார்க்கலாம், இல்லை இந்த படத்தில் அவங்க சாகல மாட்டாங்க, ஒரு எமோஷனான ஒரு போர்ஷனுக்கு வந்து அவங்க வந்து தேவைப்பட்டாங்க. நான் நிறைய பேர் பார்த்தோம் அம்மு அபிராமி பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைச்சு தான் இது பண்ணது. இந்த படம் கண்டிப்பா அவங்களுக்கு வேற மாதிரி தான் இருக்கும். இந்த படத்துல நாங்க சாக விடல, சாக விடல. ஏன்னா நிறைய நடிகர்கள் புலம்புறத நாங்க பாத்துருக்கோம், புலம்புறத விட அவங்க ஒரு ஆர்குமெண்ட் ஒரு ரெக்வஸ்டாவே சொல்லுவாங்க, ஒரு கதையில நடிச்சிட்டோம்னா நாங்க அதுவே பண்ணக்கூடாது அடுத்து வேற மாற்றங்கள். எல்லா ஆர்டிஸ்டுக்கும் அந்த மாதிரி வந்ததா வச்சுக்கிறதுங்கிறது இருக்கு, அது இண்டஸ்ட்ரி அப்படிதான் பழகி இருக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும், உடனே எல்லாம் மாத்த முடியாது. நாம தான் மாத்தணும், நாம அடம் பிடிக்கணும், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். அதுக்கு உங்ககிட்ட தான் ஆரம்பிக்கணும், அவங்க வருவாங்க நீங்க எதிர்பார்க்க முடியாது இல்லையா. நான் எனக்கு இது நான் பண்ண மாட்டேன், எனக்கு இப்படி பேர பண்றேன் அப்படின்னு நீங்க அடம் பிடிச்சிக்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த படத்துக்கு கூட மாட்டாங்க. நீங்க ஒரு ஒரு டேர்ம் சொல்லியிருந்தீங்க, வெயிட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும், 15 வருஷம் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வார்த்தையை நீங்க சொன்னீங்க, வெயிட்டிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். வாழ்க்கையில வெயிட் பண்ணனா ஒண்ணுமே கிடைக்காது, எதுவும் எல்லாம் மடியில் வந்து உட்காருமான்னு வராது. போடணும், போராடணும், வரணும், வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும், வர வைக்கணும். அந்த வெயிட்டிங்கிறது என்னன்னா வர வைக்கிறதுக்கான மொமெண்ட். ஓகே, அதுக்கு நீங்க உங்களை எக்யூப் பண்ணிக்கணும், அதுக்காக நீங்க சும்மா உட்காந்துட்டு வாசலே பார்த்துட்டு இருக்க முடியாது, அதுக்கு வேலை பார்க்கணும். அதுதான் அதை சொல்றேன், the ground work preparation process preparation. You have to, as a actor you have to work varudho illayo neenga adukana thayaraayitta irukkanum, naaliki thirin onnu varum adha neenga pudikka theriyanum, neenga thayaraayalana ungalukku pudikka theriyadhu adhu idha enna nae theriyam poidum kadandhu poidum. Neenga adha alaga solliyenu nenikiren, paravaigala paakuren, manidharala paakuren, anga irukkira iyarkai soolala paakuren, anga irundha nariya na kattukuren appdi neenga oru interview la oru article mention panninga. ஓ, அதனாலதான் இந்த இயற்கை சூழலோட இருந்து அங்கிருந்து வாழ்வியலே வேற மாதிரியான சூழல அமைச்சுக்கிட்டீங்களா? இல்ல, அது என்னோட சாய்ஸ். அது பசுபதிங்கிற ஒருத்தனுக்கு அது பிடிக்கும், அது அதே இது நடிகனுக்கும் பிடிச்சதுனால நாங்கள் செட்டில் ஆகிட்டு ரெண்டும் ஒன்னா போய் சேர்ந்து பிடிச்சோம், அவ்வளவுதான். எனக்கு அது பசங்க ஆஸ் அ பர்சன் எனக்கு அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர்ல இருக்கிறது பிடிக்கும், அதுக்கான வாய்ப்பு எனக்கு சினிமா கொடுத்துருக்கு, அதனால நாங்க இருக்கேன். இது இயக்குனருக்கான நேரம், அறிமுக இயக்குனருக்கான நேரம் தான் நினைக்கிறேன். நீங்கள் போராட்டம்னு ஒரு கதை ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அதை ஒரு கதையாக ஒரு ஒரு நிமிட கதையாக கூட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா இயக்குனர்களும் நாளைக்கு பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற சினிமாவை பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற இயக்குனர்களுக்கு, வருங்கால இயக்குனர்களுக்கு அது ஒரு உந்துதலாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான நேரம் என்னன்னா, ஆக்சுவலி நான் சினிமாவுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு, நிறைய இடத்துல ஒர்க் பண்ணேன், ஆனால் இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கு 7 இயர்ஸ் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம போடுற முதல் விதையை சரியாக போட்டுறோம்,
அதை நீங்கள் சரியாக போட்டிங்கன்னா தான் அடுத்து உங்களை தேடி வரும் அடுத்த படம். இல்லைன்னா நம்ம ஏதோ ஒரு படம் ஒன்று பண்ணிவிட்டு திரும்ப பேக் மாட்டிக்கிட்டு நம்ம நான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து எப்பயுமே அது இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த போராட்டம்ன்றது வந்து இந்த 7 இயர்ஸ் போராட்டம்ன்ற ஒரு நல்ல சினிமாவை விதைக்கிறதுக்கானது தான். அது கரெக்டாக போய் சேரணும் அது எல்லாத்துக்கும். இன்னொன்று வந்து அது ஒரு ஃபஸ்ட்டு படம் டேரக்டர்னு கிடையாது, எல்லா டேரக்டருக்கும் அது கடமை. அது ஒரு கரெக்டான படம் பண்ணுறது எல்லா படத்தையும் வேணும். இந்த சமூகம் எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகிருக்கு நமக்கு இங்கே, அது எல்லாருமே இங்கே நம்ம சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஈஸியாக. அதுக்கான ஒரு போராட்டம் தான் அது. அதை நம்ம வந்து விரும்பி தான் எடுத்துக்கிட்டோம் நம்ம. ஏன்னா நான் சரியாக பண்ணால் தான் எனக்கு பின்னாடி வர டைரக்டர்ஸ் வந்து ஓ இந்த வாழ்க்கையிலேருந்து ஒரு கதை நம்மளும் எடுப்போம், நம்மளும் பதிவு இப்படி இருக்கணும் அப்படின்றது ஒரு முன்னோட்டமாக நம்ம இருக்கணுன்றதுக்காக தான் இந்த சிரமப்பட்டு இந்த படத்தை கொண்டு வந்தது நான். இது உங்கள் படம் வெற்றியடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் விகடன் சார்பா. ஏன்னா படத்தில் இருக்கிற சில மாதிரி 100 பேருமே நடிகர்களாக இருக்காங்க. இவங்க 2 பெரிய நடிகர் மேதைகளையும் படத்தில் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கும் சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்கள் என்டைய டீமுக்கு. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சுத்தி பார்க்க சூப்பரான ஸ்பாட் நம்ம சென்னையில விஜேபி மரைன் கிங்டம், அ வாக் த்ரூ அக்வாரியம், அண்டர் வாட்டர் டனல், 5000க்கும் மேற்பட்ட மீன் வகைகள்னு எல்லாமே இருக்கு.